வணக்கம் மக்களே. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் தெரிஞ்சது மிகப்பெரிய ஒரு ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்குது. சவுதி அரேபியா பண்ணிட்டுருக்கக்கூடிய அனைத்து செயல்களுமே இப்போ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சவுதி அரேபியா தன்னோட நாட்டை பொருளாதாரத்தில் வீழ்ச்சிக்கு கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி சவுதி அரேபியா எடுத்துருக்க ஒரு முடிவு தான், இனிமேல் வெளிநாட்டவர்களுக்கு சவுதி அரேபியாவில் வேலை வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு நவீனோ வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. சவுதி அரேபியாவில் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். சவுதி அரேபியா இல்லை கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வேலை செய்கிற அந்த நாட்டுடைய மக்களை விட வெளியிருந்து வந்து அந்த நாட்டுக்கு வேலை செஞ்சு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய மக்கள் தான் ரொம்ப அதிகம். அதில் இந்தியர்கள் நிறைய பேர் வந்து சவுதி அரேபியா அதே மாதிரி நிறைய கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போய் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட அடிப்படையில் ஃபஸ்ட்டு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறத ஒழிக்கிறதுக்காக சவுதி அரேபியா அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் 40% அவங்களுடைய அந்த வேலை வாய்ப்பை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்காக வரக்கூடிய 2023 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே 35% வந்து அவங்க நாட்டு மக்களை வந்து பணியில் அமர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2024 பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 25 அதே மாதிரி அந்த 35 இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 40% மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 2 மற்ற நாட்டிலேருந்து சவுதி அரேபியாவில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் அவங்க பர்மனெண்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எக்கனாமிக்கலாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாக சவுதி அரேபியா இருக்கிறதுனால நிறைய நாடுகள்லேருந்து வந்து சவுதி அரேபியாவுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய பேர் ஃபேமிலி எல்லாமே விட்டு தனியாக வந்து அங்கே ஒர்க் பண்ணி அவங்க சம்பாரித்து அவங்க கண்ட்ரிக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சொல்லப்போனோம் அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போகக்கூடியது எந்த மாநிலம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கேரளாவிலேருந்து நிறைய பேர் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போய் வேலை செய்கிறாங்க. அதில் சவுதி அரேபியாவுக்கும் நிறைய பேர் போய் வேலை செய்கிறாங்க. எதுக்கு எஸ்பெஷலி கேரளாவிலேருந்து நிறைய பேர் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியாவில் கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த ஸ்பைசஸ் சம்மந்தப்பட்ட அதாவது மசாலா பொருட்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது கேரளாவை சார்ந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு நிறையவே நடைபெற்றுருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் கேரள மக்களுக்கு ஒரு நல்ல வந்து வேலை வாய்ப்புகளை வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் சைட்லேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன பிஸ்னஸில், பெரிய பெரிய மால்ஸில் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சவுதி அரேபியா எடுத்துக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு எந்த அளவுக்கு வந்து பணியிடங்களை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒட்டுமொத்த இந்தியாவிலேருந்து கல்ஃப் கண்ட்ரிஸில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 89 பேர் வந்து இந்தியாவிலேருந்து அங்கே போய் வேலை செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு எத்தனை பேர் போய் வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்குறப்ப 1.54 அளவுக்கு பீப்புள்ஸ் போய் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அங்கே வேலை பார்க்குறாங்க, ஆயில் அண்ட் கேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அடுத்ததான் மைனிங். ஸோ மைனிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து சவுதி அரேபியாவில். ஸோ அந்த இடத்துலையும் நிறைய இந்தியர்கள் போய் வேலை பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் பார்க்குறப்ப நிறைய இன்ஜினியர்ஸ் தான் வந்து இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா போன்ற கல்ஃப் கண்ட்ரிஸில் போய் வேலை பார்க்குறாங்க. ஸோ இப்படி பரவலாக பல துறைகளில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சவுதி அரேபியா எடுத்துருக்கக்கூடிய ஒரு துறைக்கு அவங்க பணி அமர்த்தக்கூடிய அந்த விகிதம் அப்படிங்கிறதா இப்போ மாறப்போகுது. எந்த துறை அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கன்சல்டன்சி அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பணி அமர்த்த போகிறாங்க. கன்சல்டன்சியில் எந்தெந்த மாதிரியான கன்சல்டன்சிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஃபினான்ஷியல் அட்வைசர் அதுவும் வந்து ஒரு வகையில் கன்சல்டன்சி தான். ஸோ அந்த ஒரு துறையில் வந்து அவங்க கண்ட்ரியை சேர்ந்தவங்கள தான் வந்து அவங்க அனுமதிக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வணிக ஆலோசனை நிபுணர், அதுக்கடுத்து சைபர் பாதுகாப்பு ஆலோசகர், திட்ட மேலாண்மை மேலாளர், அதுக்கப்புறம் திட்ட மேலாண்மை பொறியாளர். ஸோ இந்த மாதிரி திட்ட மேலாண்மை நிபுணர்கள் ஒவ்வொரு இதிலையும் இருக்கக்கூடிய பிளானிங் என்ஜினியர்ஸ், பிளானிங் அட்வைசர்ஸ், அதே மாதிரி பிளானிங் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து கன்சல்டன்சி சார்ந்த துறைகளிலுமே வந்து வெளியிருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய இந்தியன்ஸால் அந்த இடத்துல எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க. அந்த இடத்த இப்போது அவங்க வந்து அவங்க கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது என்ன தான் வந்து ஒரு சரியான முடிவாக இருந்தாலும் அவங்கவுங்க கண்ட்ரிக்கு அவங்கவுங்க கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் கொடுக்கறது ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். பட் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு இது கணிசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். இந்த ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு கீழே வருதுன்னா ஆலோசனை சேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சேவைகள் கீழே தான் வருது. இதை திருத்தி அமைக்கணும், நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகப்படியான வேலையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவை மூலமாக இதை திருத்தி அமைக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த திருத்தி அமைக்கக்கூடிய முடிவை எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப கிங் அப்துல்லா எக்கனாமிக் சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு கவர்மெண்ட் பிளேஸில் தான் வந்து இந்த அமைச்சரவை எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது யார் மூலமாக எடுக்கப்படுது அப்படின்னு பார்க்குறப்ப நிதியமைச்சர் முகமது அல் ஜத்தான் அப்படிங்கிற அவர் தான் வந்து இந்த முடிவையும் வெளியிடுறாரு. இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் வரும்,
எல்லா இடத்துலேருந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து ஒரு கண்ட்ரியில் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இப்போ சொந்த நாட்டில் இருக்கவங்களுக்கான வேலை வாய்ப்புங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரணும். இதை மாத்திரம் அப்படிங்கிறதுனால தான் சவுதி அரேபியாவுடைய இளவரசர் அல்லது பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது பின் சல்மான் அவர்கள் வந்து நிறைய திட்டங்களை வந்து தீட்டிட்டு இருக்காரு. அந்த வகையில் 2030 சவுதி அரேபியாவை ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கிராண்ட் சிட்டியாக மாற்றணும், நிறைய வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுக்கணும், நிறைய திட்டங்கள் தீட்டி நிறைய கண்ட்ரிஸோட வந்து அவர் ஒப்பந்தம் எல்லாமே போட்டுட்டு இருக்காரு. அந்த வகையில் தான் அந்த நியான் சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த லைன் சிட்டி இருக்கு இல்லையா, அதையும் வந்து இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக பண்ணிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவில் வேலையின்மை அப்படிங்கிறது 2017 12.8% இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 9.7% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற தரவுகள் எல்லாமே வருது. இதெல்லாமே ஒரு தரவுகளாக இருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்போ முகமது பின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு சதவீதத்தையும் இன்னும் 7% குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிளானை கொண்டு வந்திருக்காங்க. சவுதி அரேபியாவில் ஏன் வெளிநாட்டவர்களுக்கு வேலை செய்ய ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும். அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி இந்த மாதிரி நாடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதிகப்படியான வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்ததில் சவுதி அரேபியாவும் ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 89 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. எப்படி இந்தியர்கள் போய் வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்லேருந்தும் நிறைய மக்கள் வந்து சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சவுதி அரேபியாவில் வேலை செய்யக்கூடிய இத்தனை லட்சம் மக்கள்ல கிட்டத்தட்ட 10% மக்கள் வந்து வீட்டு வேலை செய்யறதுக்காகவே நாடு விட்டு நாடு வந்து இங்க வேலை செய்யறாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சாலரி அப்படிங்கிறது வெளியிருந்து வரக்கூடிய மக்களுக்கு ஒரு போதுமான சாலரியா தான் இருக்கு. இந்த வீட்டு வேலை செய்யறதுக்காகவே கொடுக்கப்படக்கூடிய விசா அப்படிங்கிறது 2017 14% வந்து சவுதி அரேபியா அதிகரிச்சாங்க. பட் அதுக்கப்புறமும் படிப்படியா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அழுத்தம் எழுந்துகிட்டே இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்னிச்சர் ஸ்டோர்ஸ், அதே மாதிரி நகை கடைகள், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கக்கூடிய கேஜெட் ஸ்டோர்ஸ், அதே மாதிரி லக்ஸுரியாக இருக்கக்கூடிய சில கடைகள், இந்த மாதிரி இடத்துல வெளிநாட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய நாங்களே தான் வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அழுத்தங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த அழுத்தத்தினால படிப்படியாக வந்து அந்த மாதிரியான வேலைகளுக்கு வந்து அவங்களே அமர்த்தப்பட்டாங்க. சவுதி அரேபியர்கள் சில வேலைகளை செய்ய விரும்புறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்ஸ், நம்ம எப்படி வந்து வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வைக்கிறது, இல்லைனா வீடை கழுவி வைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக்கான ஒர்க்ஸை வந்து அவங்க செய்ய விரும்புறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அதை அவங்க ப்ரெஸ்டீஜாக பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. பெரும்பான்மையான இந்த வேலைகள் வந்து வெளியிருந்து வரக்கூடிய நாட்டவர்களால் தான் செய்யப்படுது. அதில் இந்தியர்களும் நிறைய பேர் அங்கே போய் வேலை செய்கிறாங்க. சவுதி அரேபியில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா சமையல் சார்ந்த தொழில்கள், கட்டுமான தொழில்கள், அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஒர்க்ஸ், இதெல்லாம் பார்த்தோம்னா இந்தியர்கள் நிறைய பேர் அங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சவுதி அரேபியர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு அந்த நாட்டவர்களே சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் சிஸ்டம் வந்து விரும்புறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அதிக நேர வேலையையும் விரும்புறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வெளியேருந்து வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கேட்கக்கூடிய சேலரியை விட அதிகமான சேலரி அங்கே இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ஃப்ரெஷராக இருந்தாலுமே வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த சில நெகட்டிவால தான் வந்து நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து பணி அமர்த்தப்பட்டாங்க. இந்தியாவிலேருந்து வெளியேறி குடியேறிகள்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் வெளிநாட்டில் போய் குடியேறி அங்கேயே வந்து ஸ்டே பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறது எங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா, அதே மாதிரி சவுதி அரேபியா, ஓமன், மஸ்கட், இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து போய் வாழ்கிறாங்க நிறைய பேர். இதில் சவுதி அரேபியாவில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 12-13% வந்து இந்தியர்கள் வந்து அங்கே போய் வாழ்கிறாங்க. இந்த சவுதி மய மக்கள் அப்படிங்கிற திட்டத்தில் அடுக்கடுக்காக சவுதி அரேபியா நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கன்சல்டன்சி அப்படிங்கிற ஒரு துறையில் வந்து பணி அமர்த்துறதுனால பெருசாக என்ன இந்தியர்களுக்கு பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த ஒரு துறையிலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பீப்புள் இருப்பாங்க. அதில் முழுமையாக அவங்க நாட்டவர்களே அவங்க பணி அமர்த்தினாலும் அதில் பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய இந்தியர்களை நிறைய பேர் பாதிப்படைவாங்க. ஸோ இது ஒரு கட்டமாக இருந்தாலும் இரண்டாம் கட்ட சவுதி மயமாக்கல் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்ப ஆசிரியர்கள், கணக்காளர்கள், மருத்துவர்கள் மற்றும் பொறியாளர்கள் அப்படிங்கிற இந்த 4 டிபார்ட்மெண்ட், இதுதான் வந்து மேஜரான டிபார்ட்மெண்ட். சவுதி அரேபியாவுக்கே போய் அரபிக், ஹிந்தி, சமஸ்கிருதம் இந்த மாதிரியான மொழிகள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறைய லாங்குவேஜ் டீச்சர்ஸ் எல்லாமே இருக்காங்க. கணக்காளர்கள் பார்க்குறப்ப நம்ம அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மருத்துவர்கள், தலை சிறந்த மருத்துவர்கள் இந்தியாவிலேருந்து வந்து நிறைய கண்ட்ரிஸில் இருக்காங்க. அதுலேயும் எஸ்பெஷலி கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்காங்க. சவுதி அரேபியாவில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக பொறியாளர்கள், இது நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா நம்ம வந்து கல்ஃப் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய புர்ஜ் கலிஃபா வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லாமே அதில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இன்ஜினியர்ஸ் வந்து அடுக்கடுக்காக வந்து சவுதி அரேபியாவில் போய் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரிஸில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மேஜரான துறைகளில் சவுதி மயமாக்கல் மூலமாக அவங்க மக்கள் மட்டும் பணியமர்த்தப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இந்தியர்கள் வீடு திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் வீடு திரும்பிட்டு தான் இருக்காங்க. இதன் விளைவாக சவுதி அரேபியா, குவைத்து, கத்தார், ஓமன், பக்ரைன், ஜார்டன் இந்த மாதிரி நாடுகளிலிருந்து நிறைய மக்கள், கிட்டத்தட்ட 415,000 பேர் அளவுக்கு வந்து மக்கள் வீடு திரும்பியதாக சொல்கிறாங்க. அதாவது இந்திய மக்கள் 2020-21 இந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் சவுதி அரேபியாவிலிருந்து 118,064 பேர் இந்தியர்கள் வந்து வீடு திரும்பி இருக்கிறதாக
வெளியுறவுத்துறை இணையமைச்சர் மூலமாக தெரிய வருது. இதனால நமக்கு என்ன பெருசா பாதிப்பு இருக்க போகுது? நம்ம கண்ட்ரிக்கு வந்து அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரிக்கு டாக்ஸ் கட்டினாங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரி வளரும் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அது ஒரு வகையில் சரிதான். பட் இத்தனை மக்கள் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே திரும்ப இந்தியாவுக்குள்ளே வராங்க அப்படின்னா, அவங்களுக்கான வேலை இடங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி அவங்க வேலைக்கு போகிறப்ப அங்கே கிடைச்ச அந்த சம்பளத்தை விட இங்கே வந்து கண்டிப்பாக வந்து கம்மியான ஒரு சேலரி தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் அவங்க வச்சுட்டு இருந்த அந்த ஃபேமிலி திட்டங்கள் அப்படிங்கிறது டோட்டலாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது அவங்களோட பர்சனல் லைஃபை ஓரளவுக்கு கண்டிப்பாக பாதிக்கும். இதனால் சவுதி அரேபியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சவுதி அரேபியா இந்த சவுதி மயமாக்கல் மூலமா அவங்க நாட்டு மக்களையே வச்சு எல்லா வேலைகளிலுமே செஞ்சிட முடியாது. இந்த கட்டட தொழில்களாக இருக்கட்டும், சமையலாக இருக்கட்டும், இல்லை வீடு சார்ந்த தொழில்களாக இருக்கட்டும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, இந்தியாவிலிருந்து போன மக்கள் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள். நம்மளால நைட்லையும் ஒர்க் பண்ண முடியும், பகல்லையும் ஒர்க் பண்ண முடியும். எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி, நம்ம ரெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டு ஒர்க்கும் பண்ணக்கூடிய வகையில் நம்ம வந்து அந்த ட்ரைனிங் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம இந்தியர்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது அவங்களால. இந்த ஒரு விஷயத்தை சவுதி அரேபியாவோட நியூஸும் சரி, வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸும் சரி, அவங்களே இந்த தரவுகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கட்டமைப்புக்கு அவங்க ஆளாகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் ஆனாதான் வந்து அவங்க நாட்டு மக்களால் இந்த ஒரு கல்ச்சர் எல்லாம் தாண்டி, ஏன்னா அவங்களுக்குன்னு சில கல்ச்சர்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு சில வந்து ரூல்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாமே தாண்டி அவங்க வந்து ஒரு ஃப்ரீடமாக ஒரு கமர்ஷியல் பர்பஸாக வந்து அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறது தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திடீர்னு போயிட்டு அவங்களால வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை தாண்டி ஒரு ப்ரெஷர்டாக ஒர்க் பண்ண முடியாது. இந்த சவுதி மயமாக்கல் மூலயமா அவங்களுக்கும் இழப்பு இருக்கும், இந்தியர்களுக்கும் இழப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவோட கண்ட்ரியோட பட்ஜெட் அவங்களால வந்து ஒரு சிறந்த வகையில் வந்து செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காசை விட அவங்க நாட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பட்ஜெட் முக்கியத்துவத்தினால அவங்க நாட்டில் அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து வலுப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கிற தரவுகளை வச்சு நம்ம பேசியிருக்கோம். இதை தாண்டி வேறு ஏதாவது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். வேறு ஏதாவது டாபிக் இன்னும் டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சஜஷனில் சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நியூஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கவர்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.